வணக்கம் குழந்தைங்களா, திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி பாடப்பகுதியின் தொடர்ச்சி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சி, தொடக்கத்தில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் பின்னர் ஊர்களை உருவாக்கினான். ஊர்களை உருவாக்கி வாழத் தொடங்கினான். சிறிய சிறிய ஊர்கள் வளர்ச்சி அடைந்து நகரங்களாக மாறின. நகரங்களில் பெரும்பாலானவை ஆற்றங்கரையில் தான் அமைந்திருந்தன. ஆற்றங்கரையில் சிறந்து விளங்கும் சில நகரங்கள் தமிழ்நாட்டில் பல உள்ளன. அவற்றுள் ஒரு நகரத்தை பற்றி நாம் இங்கு காண்போம். அந்த நகரம்தான் திருநெல்வேலி நகரம். அந்நகரத்தினுடைய சிறப்புகள் என்னென்னன்றதை பற்றி இந்த பாடப்பகுதியில் பார்க்கலாம். இந்த பாடப்பகுதி ஒரு கடித முறையில் அமைஞ்சிருக்கு. உரைநடை பகுதி போல கிடையாது. அன்பு நண்பன் எழிலனுக்கு வணக்கம். நான் நலம், நீயும் உன் குடும்பத்தினரும் நலமா? சென்ற ஆண்டு வரை நாம் ஒரே பள்ளியில் ஒன்றாய் படித்து வந்தோம். இந்த ஆண்டு என் தந்தையின் பணிமாற்றம் மாறுதல் காரணமாக சொந்த ஊருக்கு வந்துவிட்டோம். வரும் கோடை விடுமுறையில் எங்கள் ஊராகிய திருநெல்வேலிக்கு நீ வர வேண்டும் என்று உன்னை அன்புடன் அழைக்கிறேன். அதாவது தன்னுடைய நண்பனுக்கு தன் கடிதம் மூலம் தன்னுடைய விருப்பத்தை, நீ என் தன் ஊருக்கு வர வேண்டும் என்று, தன் ஊராகிய திருநெல்வேலிக்கு வர வேண்டும் என்று அழைப்பது போன்ற இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. திருநெல்வேலி தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் ஒன்று. தமிழகத்தை சேர, பழந்தமிழகத்தை சேர, சோழ, பாண்டியர் என்னும் மூவேந்தர்கள் ஆண்டு வந்தனர். நமக்கு அது தெரிந்த விஷயம்தான் என்பது நமக்கு தெரியும். அவர்களுள் பாண்டியர்களின் அடிக்கோடிடுங்க, பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியது. அவர்களது இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது திருநெல்வேலி. இது ஒரு மதிப்பெண் வினாக்கல்ல வரலாம், அண்டர்லைன் பண்ணிகள் அடிக்கோடிடுங்க. பாண்டியர்களின் தலைநகரமாக விளங்கியது மதுரை. அவர்களது இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது திருநெல்வேலி. தற்போது நெல்லை என்று வழங்கப்படுகிறது. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும், தன் பொருணை புனல் நாடு என்று சேக்கிழாரும் திருநெல்வேலியின் சிறப்பை கூறியுள்ளனர். அது என்ன? தன் பெருணை புனல் நாடு, தன் பொருணை எந்த தன் பொருணை என்றால் தாமிரபரணி ஆறு ஓடக்கூடிய ஒரு நகரம்தான் திருநெல்வேலி. இது பொதிகை மலையிலிருந்து உருவாகி இருக்கிறது. இதற்கு ஒரு பெரிய கதையே உண்டு. இந்த தன் பொருணை பற்றி ஒரு பெரிய கதையே உண்டு. அதை நம்ம பாட வகுப்பில் பார்க்கப்போம். தன் பொருணை புனல் நாடு, தாமிரபரணி தான் இந்தியாவின் மிக பழமையான நதிகளிலே மிக மிக பழமையான நதி என்றால் அது தாமிரபரணி. தாமிரபரணி தான் தன் பொருணை என்று வேறு பெயரால் சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம தாமிரபரணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதிகை மலையிலிருந்து கடலில் கலக்கிறது. பொதிகை மலையிலிருந்து கடலில் செல்கிறது. மிக சுவாரஸ்யமான சில கதைகள் கூட உண்டு இந்த தாமிரபரணி. தன் பொருணை புனல் நாடு, தன் பொருணை தன் தாமிரபரணி பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தாமிர கூட்டல் பரணி. தாமிரம் என்றால் செம்பு. இந்த பரணி ஆறு, இந்த ஆறானது, இந்த ஆற்று நீரானது, நம்ம சொல்லுவோம் இல்லையா, செம்பு நீரில் தண்ணி குடித்தால் உடலுக்கு நல்லது. இப்போ உள்ள கால நிறைய பேர் பாருங்கள், செம்பு நீரில் தண்ணி குடிக்கணும், நோய்கள்லாம் தீரும்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஆற்று நீரானது, இந்த ஆற்று நீரை பருகினால் குடித்தால் நோயானது தீரும். அந்நாட்டு அவ்வூர் மக்கள் திருநெல்வேலி மக்கள் இத்தாமிரபரணியை பற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த ஊருக்கு போனால் தெரியும், அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க இந்த தாமிரபரணி ஆற்றல் பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு தன் பொருணை புனல் நாடு, இப்படி ஒரு மிகச்சிறந்த பழமை மிகுந்த ஒரு ஆறு நம் நாட்டில், நம் இந்தியாவில் மிக பழமையானது நம் தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறது. தாமிர பரணி, தாமிரம் என்றால் செம்பு, பரணி ஆற்றானது நீரானதை குடித்தால் நோயானது தீருமாம். இப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு புனிதமான ஒரு ஆறானது எங்கே ஓடுகிறது? திருநெல்வேலியில் ஓடிக்கொண்டிருக்கிறது, தாமிரபரணியில் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் பொருணை புரள் நாடு என்றும் சேக்கிழாரும் திருநெல்வேலியின் சிறப்பை சொல்கிறார். இந்த தாமிரபரணியின் சிறப்பை சேக்கிழார் மட்டும் கிடையாது, வால்மீகி ராமாயணத்திலும் இதனுடைய சிறப்புகள் இருக்குது. அது ஒரு கதையே இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் மலை வளம் மிகுந்த பகுதி. நான் முன்பு சொல்லியிருந்தேன் குறிஞ்சி. அப்போ மலைகள் நிறைந்த பகுதிகள் என்றால் எது? குறிஞ்சி தானே மலைகள் நிறைந்த பகுதி, மலைகள் நிறைந்த பகுதி ஆகும். இப்பகுதியில் சிறப்பு மிக்க மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்கள் பாராட்டப்பட்டுள்ளது.
பொதியிலாயினும் இமயமலாயினும் 17 அரியா பழங்குடி என்று இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார். இலக்கியங்களில் திருகூட மலை என வழங்கப்படும் குற்றால மலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கிறது. பொதுவாக இந்த இலக்கியங்களில் பாடல்களை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த மிகவும் பிரசித்தி பெற்ற குற்றால நீர்வீழ்ச்சி எங்கு உள்ளது? இந்த பகுதியெல்லாம் திருகுடால என்ன வழங்கப்படும் குற்றாலம், அது குற்றாலம்ங்கிற இப்போ சொல்கிறது திருகுடமலை தான் சொல்லுவாங்க. அந்த பொதிகை மலை பக்கத்தில் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கும் வான் கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலை வளத்தை கூட திரிகுட ரசப்ப கவிராவே தன் குற்றால குறவஞ்சி பாடலில் கூறியிருக்கிறார். திருநெல்வேலி பகுதியான வளம் செழிக்க செய்யும், திருநெல்வேலி பகுதி முழுவதுமே வளம் செழிக்கக்கூடிய ஒரு ஆறு, அந்த பகுதி முழுவதும் வளமாக செழுப்பையாக செம்மையாக இருப்பதற்கு காரணம் தாமிரபரணி ஆறு. இதனை தன்பொருணை நதி என்று கூறுவர். தன்பொருணைதான் தாமிரபரணி. இதை பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்று பல கிளை ஆறுகள் பிரிந்து திருநெல்வேலியை மிக நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது இந்த தாமிரபரணி. அதுதான் தன்பொருணை புனல் நாடு. திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில் தாமிரபரணி ஆற்றின் மூலம். இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது. மானாவாரி பயிர்களாக பயிரிடப்படுகிறது. அதாவது இந்த பாடப்பகுதியில் இரண்டு முக்கிய பகுதிகள் பார்த்தோம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய தாமிரபரணி ஆறும், குற்றால அருவியை பற்றியும், திரிகூட ரசப்பக்க விராயராக திரிகூட மலைய குதிரி குற்றால பற்றி பார்த்தோம். இதனுடைய விரிவாக்கங்கள் இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.